அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்கார காரணாலேயே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள் இஸ்லோ மக்களை குறித்து பேசுகிறது முறுமுறுப்பது குறை சொல்லுவது என்பது பிற்போக்கான ஆவிக்குரிய பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணிவிடும் சோத்திரம் செலுத்தும் பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது தேவனை கனப்படுத்தும் பொழுது முற்போக்கான ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிற விசுவாசம் செயல்படும் குறை சொல்லும் பொழுது முறுமுறுக்கும் பொழுது பிற்போக்கான ஆவிக்குரிய இருக்கிற அவிசுவாசம் செயல்படும் விசுவாசம் தேவனோட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு கதவை திறந்து கொடுக்கிறது அவிசுவாசம் பிசாசனோட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு கதவை திறந்து கொடுக்கிறது நீங்க மக்கள் குறை சொல்வது முறுமுறுப்பது என்பது சகஜமான காரியம் நினைக்கிறாங்க யாருங்க முருமறுக்கல எல்லாருந்தா முருமறுக்கிறாங்க தான் குறை சொல்லுகிறாங்க குறை சொல்லாத மனிதன் யாரு இதான் சகஜமான நிலைன்னு நினைக்கிறாங்க ஆனால் தேவன் அது சகஜம் நினைக்கல தேவன் அது சீரியஸான காரியமாக பார்க்கறாரு ஒரு மனிதன் முருக்கிறான் குறை சொல்லுகிறான் என்றால் அவன் அவிசுவாசத்தில் இருக்கிறான் அவன் சோத்திரம் செலுத்துகிறான் என்றால் அவன் விசுவாசத்தில் இருக்கிறான் ஒரு மனிதன் கத்திரக்கு நன்றி செலுத்துக்கிறான் கல்பாயசில் உள்ள தேவன் என்ன செய்தாரோ அந்த காரியத்தை குறித்து நன்றி உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் என்றால் அவன் விசுவாசத்தில் வாழுகிற மனிதனா இருக்கிறான் அர்த்தம் மக்களை குறித்து சொல்லுகிறது அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் சொல்லப்பட்டு வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்றால் பெருமை உள்ளவர்கள் அகந்தை உள்ளவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஒரு மனிதன் விசுவாசத்தில் இருக்கிறான் குறை சொல்லுகிறவனா இருக்கிறான் என்றால் அவன் பெருமை உள்ளவனா இருப்பான் ஒரு மனிதனை பார்த்து சொல்றீங்க ரொம்ப தாழ்மையானவருங்க ரொம்ப ஹம்புளான ஆள் சொன்னீங்கன்னா அந்த மனிதனுக்குள்ள நன்றி செலுத்தக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு மனிதன் உள்ளவனாக இருக்கிறான் அகந்தை உள்ளவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு அவிசுவாசத்தின் குணங்கள் இருக்கிறதுன்ற அர்த்தம் ஒரு மனிதன் தாழ்மையிலோனா இருக்கிறான் என்றால் அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக தேவனுடைய கிருவைக்கு தகுதியுள்ள ஒரு மனிதனாக இருப்பான் விதம் சொல்லுகிறது உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் ஒருவன் தாழ்மை உள்ளவனா இருக்கிறான் தேவனுக்கு பண்ணுகிறவனா தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனதனா இருப்பான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல குறை சொல்வதற்கு முறுமுறுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகத்தான் செய்யுது சில இடத்தில் நாம குறை சொல்லியிருக்கலாம் முறுமுறுத்திருக்கலாம் ஆனால் தேவன் கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று விரும்புகிறார் கவனிங்க இதை நான் போதிக்க வேண்டும் என்பதற்கு அந்த போதனைகளை நான் போதிக்கவில்லை வாழ்க்கையில் எந்த எதிர்மறையான காரியங்கள் வழி தெரியல திக்கு தெரியலை ஒரு பெரிய குகைக்குள்ளே அகப்பட்டது மாதிரி இருக்குதுன்னு நினச்சா கூட தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க நண்டு செலுத்தினீர்கள் என்றால் அந்த வெளியே போகக்கூடிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் அந்த டனல் தெரியும் உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரிஞ்சுன்னா எதுக்கு நேராக போகலான்னு தெரிஞ்சிடும் அநேக மக்களுக்கு அந்த இருளையே இருக்கிறதுனால குறை சொல்லுகிற நிலையிலே இருக்கிறதுனால போவது எனக்கு வழியே தெரியாமல் போய்விடுகிறது நன்றி செலுத்தும் பொழுது தேவனுக்கு அனுகூலங்கள் ஒத்தாசி உண்டாக ஆரம்பிக்கும் அது பழைய இஸ்ரோல் மக்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்களை கத்த நான் வெறுத்தேன் சொன்னார் அவர்களை ஆரோசித்தே என்கிறார் அவிசுவாசம் என்பது தேவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது இன்றைக்கு தேவன் உங்க மேல கோமா இல்லை என் மேல கோபமா இல்லை உன் மேலே கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் கத்தரை ஆணையிட்டு இருக்கிறார் நிச்சயமாக தேவன் உங்கள் மேலே என் மேலே கோபமாக இல்லை வெறுப்பாக இல்லை ஆனால் நாம் விசுவாசத்தில் செயல்படவில்லை என்றால் தேவன் நம்ம மேலே பிரியமாக இல்லை தேவன் அன்பாய் இருக்கிறது வேற பிரியமாக இருக்கிறது வேற நமக்கு பத்து பிள்ளைகள் இருந்தாலும் பத்து பிள்ளைகள் மேலும் அன்பாய் இருப்போம் ஆனால் சில பிள்ளைகள் மேலே நாம் பிரியமாக இருப்போம் ஏன் பிரியமா இருக்கிறோம் என்றால் அது தகப்பனுக்கு ஏற்ற விதத்தில் தாய்க்கு ஏற்ற விதத்தில் சில செயல்களை செய்கிறாங்க அதன் விளைவாக அவர் மேலே தேவனுக்கு ஏற்ற செயல் என்பது மாம்சீகமான செயல்கள் அல்ல அவர் என்ன செய்து வைத்திருக்கிறாரோ அந்த செய்து வைத்திருக்கிற காரியத்தை இருதயத்தில் விசுவாசித்து அதுக்கு தாழ்மைப்பட்டு நன்றி செலுத்தினீர்கள் என்றால் கத்தர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஒரு மனிதன் விசுவாசத்தில் இருக்கிறான் என்றால் அவன் சந்தோஷப்படுகிற மனிதனாய் களி கூறுகிற மனிதனால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மனிதனாக இருப்பான் குறை சொல்லுகிற மனிதனாய் புறங்கூறுகிற மனிதனாய் முறுமுறுக்கிற மனிதனாக இருக்கிறான் என்றால் அவன் அபிசுவாசத்தில் இருக்கிறான் பிசாச அவனோட வாழ்க்கையில பிற்போக்கான காரியங்கள் செய்வதற்கு அவன் வாசல்களை திறந்து விடுகிற மனிதனாக இருக்கிறான் நான் அவனை பயமுறுத்தலை உங்களையும் என்னையும் தேவன் சீர்படுத்துகிறார் சரியான பாதையில் நடத்துகிறார்